மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, வந்திருக்கின்ற நண்பர்களே, தொலைக்காட்சி மீடியா தோழர்களே, வணக்கம். முதல்ல ரமேஷ் அவர்கள் பேசும்போது ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டாங்க. யாரோ ஒரு தயாரிப்பாளர் பயமுறுத்திட்டார், சினிமா பக்கமே வராதிங்க, சினிமா நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தான் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா நல்லா தான் இருக்கு, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நான் வந்து ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவன், இன்னைக்கு இத்தனை கோடிகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சினிமா, வேறு எந்த தொழிலும் பண்ணி நான் இந்த இந்த நிலைமைக்கு வரல. சினிமா, சினிமாவை சின்சியராக பண்ணால் இதை விட ஒரு அழகான தொழில் எதுவுமே கிடையாது. லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இது வரும், மாறி மாறி வரும். ஆனால் இதை போய் ஒரு மோசமான தொழில், நாசமாக போன தொழில்னு சொல்கிற அந்த நாசமாக போகிறவங்க வந்து என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ரமேஷ் அவர்கள், இது ஒரு நல்ல தொழிலில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் என்னென்ன தொடர்ந்து அதில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும், என்னைக்கோ ஒரு நாள் உங்களை அப்படி தூக்கி விடும். அதுதான் சினிமாவை தோல்வியை பார்த்து எவனும் பயந்து ஓடுறானோ அவனால் வர முடியாது. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறது வந்து சுப்பையா. சுப்பையா, விஜயகாந்த், நான் சுப்பையாவா, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஃபியட் கார் வச்சுருப்பேன், விஜயகாந்த் ஒரு அம்பாசிடர் வச்சுருப்பார், இவர் தான் ஓட்டுவார். நாங்கள் மகாலிபுரத்தில் ஷூட்டிங் முடிப்போம், ரேஸில் வருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டில், நீயா நானா அப்படின்ட்டு. அப்படி ஏற்பட்ட பழக்கம் சுப்பையா அவருக்கு. இது இது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சார் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களை பற்றி எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் உள்ளவர். நான் கதைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று நான் பேசுகிறேன், இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பு, சொல்லக்கூடிய நேரம், இதெல்லாம் வந்து நன்றி சொல்லக்கூடிய அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை, அந்த நன்றியை நம்ம மனசில் வச்சுருக்கிற நன்றியை வெளியே சொல்ல வேண்டிய நேரம். அவர் ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் உள்ளவர். இவர் வந்து ரொம்ப காலமாக இருக்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ என்னையே ஒரு நாள் கூப்பிட்டார் விஜயகாந்த், சுப்பையா ஏதோ பண்ணணும் பண்ணணும்னு சொல்கிறான், அவன் வேற எங்கேயாவது போய் மாட்டினான்னா அவனை வந்து இழுத்து விட்டுருவாங்க, நீங்கள் படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நான் காழ்ச்சிட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 95 நினைக்கிறேன், இல்லை 99ல் ஒரு படம் பண்ணி 25 லட்சம் ரூபாய் லாபம் வந்து, எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாபம் வந்து, படம் முடிஞ்ச பிறகு விஜயகாந்த் கொண்டு போய் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க. அதாவது எல்லாம் போக மொத்தம் எங்கிட்ட மீதி இருக்குது பாருங்க, 75-80 லட்சம் ரூபாய் மீதி இருக்குது. சினிமா அவ்வளவு நல்லா இருந்தது, நல்லா இருக்குது, நல்லா இருந்தது. இன்னைக்கும் நான் படம் பண்ணிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து என் படங்களை
அதாவது விலைக்கு வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள கொடுத்துருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த முழு படத்தையும் அவர் பாதி நாள் தான் ஷூட்டிங்கு வருவார், மீதி நாள்லாம் வீட்டில் தான் இருப்பார். நான் தான் முடித்து இவ்வளோ லாபம்ப்பா இந்த உனக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு பணத்தை கூட கையில் கொடுக்காம 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து அது குழந்தைங்க பேரில் ஃபிக்சரில் போட்டு, இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது. இன்றைக்கும் யாரோ இங்கே பேசும்போது சொன்னாங்க, உங்கள் பெயர் தயாரிப்பாளராக இருக்கிறது, ஆனால் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸ் வாங்கி இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நீங்கள் லக்கின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். அடுத்து இந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் வந்தேன். அடுத்து டைட்டில் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் இந்த டைட்டில்? சுபையா எங்க இருக்கு, விளம்பரம் பண்ணுங்க சீக்கிரமா. சுவாதி கொலை வழக்கு விளம்பரம் பண்ணுங்க, இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க. யார் யார் ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் கான்ட்ரவர்ஷியலாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட போறாங்க. அருமையான டைட்டில், இந்த டைட்டிலுக்காகவே இந்த படம் மறுபடியும் நீ இழந்த வீட்டை உனக்கு திரும்பி கொடுக்க போகுது. நிச்சயமாக அது நடக்கும், ஏன்னா அந்த டைட்டிலே வந்து ஒரு அட்ராக்டிவான டைட்டில், சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமாக நம்ம தமிழ் மக்கள் மறந்து போகிற விஷயம் அல்ல அது. நிறைய விஷயங்கள் நடக்குது மறந்து போகுது, அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த சுவாதி விஷயங்கள் நிச்சயமாக அந்த யார் மனசுலையும் மறக்காத விஷயம். அதை வந்து எழுத்தாளர் இங்கே சொல்லும்போது, ரவி அவர்கள் சொல்லும்போது கொஞ்சம் விளக்கமாக சொன்னார். அது விளக்கமாக சொன்னது தேவையா அப்படின்றது வேற, ஆனால் தேவைப்பட்டுச்சு இதுவே கான்ட்ரவர்ஷியல் தான். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வழக்கை நாங்கள் திரைப்படமாக எடுக்கிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம். எதிர்கொள்ளணும், நீங்க எதிர்கொண்டு இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் யூனிட்டுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும். அவர் எத்தனையோ படம் எடுத்திருக்கிறாரு, அத்தனை படத்துலையும் விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தனை படத்துலையும் சேர்ந்து இந்த படத்தில் அவர் கிடைக்கும். அடுத்து அவர் நிறையா இங்கே வெற்றி பெற்று அமர்ந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள்கிட்ட சில வேண்டுகோள்லாம் விட்டுருக்கிறாரு. ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேப்பரில் படித்தேன், நல்ல விஷயம். காலங்காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். பாட்டன் சொத்து கூட்டனுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பாட்டன் சொத்து யாருக்குமே, அந்த பாட்டன் சொத்தில் நாங்கள் ஓரத்தில் நின்றுட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கேவலமாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலத்தில் இருக்கிறது. அதற்கு இன்று ஒரு ஆரம்பம், இந்த பத்திரிகை படிக்கும்போது ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஷால் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண விஷயம் அல்ல, உண்மையில் சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் ஃபவுண்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள போங்க, இதோட விட்டுறாதீங்க. ஃபவுண்டர்ஸ் மேக்சிமம் தமிழியன்ஸ், தமிழ்நாட்டில் நடந்தது, அது தமிழ்நாட்டில் அந்த சொத்து இருக்குது, தமிழர்களுக்கு தான் அது சொந்தம், தமிழ் திரைப்படத்துக்கு தான் அது சொந்தம், தமிழ் திரைப்படம் அதை மீண்டெடுக்க வேண்டும். அது தமிழ் திரைப்படத்துக்கு
தமிழ் திரைப்பட சேம்பர், அது ஒரு சர்வீஸ், திரைப்படத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இன்று ஒரு வியாபார ஸ்தலமாக அது இருக்கிறது, ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. அது மீண்டும் தமிழ் திரைப்படத்திற்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வளாகமாக அது மாற வேண்டும். ரொம்ப அழகாக செல்மணி அவங்கெல்லாம் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் கண்ட கனவு நடக்க முடியல. அதுக்கு காரணம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில புல்லுருவிகள், அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.